இந்த லாக்டவுனில் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது தான் அவர் என்னை கவனிக்கவே செய்கிறாரு. பரபரப்பாக ஓடிட்டே இருக்கிறாரு, சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இறைச்சலில் என்னோடய மௌனம் அவருக்கு கேட்காமே இருந்துச்சு. இந்த லாக்டவுன் டைமில் அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேற ஒரு படத்துலேருந்து ஒரு சாங்லேருந்து ஒரு லைன் எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் ரொம்ப கதறி கதறி அழுது அந்த லைனு. நீ கடந்து போன திசையோ நான் கேட்க மறந்த இசையோ அப்படின்ற வேர்டு. ஏன்னா நான் அவர்கிட்ட இந்த லவ்வில் நான் அப்போது எதிர்பார்த்தேன். ப்ரப்போஸ் பண்ணது அவராக இருந்தாலுமே ஒரு மாதிரி நார்மலாக இருந்துச்சு, ஃப்ளாட்டாக. அதனால் நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன். அந்த சென்சிட்டிவே ஒரு டைமில் அவங்களுக்கு லவ் டார்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, மேபி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடைப்பட்ட மூன்றரை வருஷத்தில் நாலேஜ் அதிகப்படுத்திக்க ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு புத்தகம் எழுதினேன். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு நாலேஜோடு இருக்கேன்னா காரணம் அவர் தான். அவருக்காக மாறினது தான். நீ இவ்வளோ எமோஷ்னல் ஆகிட்டீங்க. அப்பெல்லாம் தேக்கி வைத்திருந்த காதலை இப்போது வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 மரியாது லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ வீடு முழுக்க அந்த ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது இல்லை, அவர் சொல்கிறாரா? அந்த அது அப்படியே அந்த வீடு முழுக்க அந்த ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கும். காசு பண்ணலாம் செகண்டரி சார், இன்றைக்கி ஏ வரும் போகும். பட் அந்த லவ் இருக்குல்ல, அது நம்ம ரொம்ப நேசித்த ஒருத்தவங்கள்டு கிடைக்கும் போது அதை விட இந்த வேர்ல்டில் என்ன தெரியும்.